அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு அரசு கோரிய வெள்ள நிவாரணத்தை உடனடியாக ஒதுக்கீடு செய்ய வலியுறுத்திட அனைத்துக் கட்சி எம்பிக்கள் உள்துறை அமைச்சரை சந்திக்க நேரம் கோரியிருக்கின்றனர். தமிழ்நாட்டின் அனைத்துக் கட்சி எம்பிக்களும் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க நேரம் கோரியிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தீபாவிடம் கேட்கலாம். வணக்கம் தீபா, இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. தமிழ்நாடு அரசு கோரியுள்ள வெள்ள நிவாரண தொகையை உடனடியாக ஒதுக்கீடு செய்ய வலியுறுத்தி அனைத்து கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க நேரம் கோரியுள்ளதால் தமிழக முதலமைச்சர் தற்போது அதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் கடந்த டிசம்பர் 3 மற்றும் 4 மிட்டாம் புயலில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் பெருமழை ஏற்பட்டு அதன் காரணமாக கடுமையான பாதிப்புகளும் பொதுமக்களுக்கு வாழ்வாதார பாதிப்புகளும் ஏற்பட்டன. அதே போன்று டிசம்பர் 17 மற்றும் 18 ஏற்பட்ட வரலாறு காணாத அதிக மழை பொழிவின் காரணமாக தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களிலும் மிக கடுமையான வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த டிசம்பர் மாதத்தில் இழந்த இந்த 2 மிகப்பெரிய இயற்கை பேரிடர்களும் ஒன்றிய அரசிடமிருந்து நிவாரணத் தொகையாக தமிழ்நாடு அரசு மொத்தம் 37,97 கோடி ஏற்கனவே கோரியுள்ளது. இது சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களுக்கான மறுகட்டமைப்பு மற்றும் நிவாரண பணிகளுக்காகவும் 19,692 கோடி ரூபாய் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளுக்கான மறுகட்டமைப்பு மற்றும் நிவாரண பணிகளுக்காக 18,214 கோடியும் உள்ளடக்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அடிப்படையில் மிக்ஜாம் புயலால் சென்னை, செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஏற்பட்ட கடுமையான பாதிப்புகளை பார்வையிட ஒன்றிய குழு டிசம்பர் 12 மற்றும் 13 வந்து பார்வையிட்டனர். அதன் பிறகு ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களும் தமிழ்நாட்டிற்கு வந்து மிக்ஜாம் புயல் வெள்ள பாதிப்புகளை கடந்த 7 டிசம்பர் 7 அன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்த நிலையில் மாநில மக்களின் நலனில் அக்கறை கொண்டு 2 பேரிடர்களாக பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் மற்றும் தற்காலிக சீரமைப்பு மற்றும் நிவாரண பணிகளுக்காகவும் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஏழை எளிய நடுத்தர மக்களின் தேவைக்காக உதவிகளை செய்திடும் தமிழ்நாடு அரசு இதுவரை 2,100 கோடி ரூபாய் செலவு செய்துள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட சிறு குறு தொழில் நிறுவனங்கள், சுய உதவிக்குழுக்கள், சிறு வியாபாரிகள், விவசாயிகள், மீனவர்கள் போன்ற சமூகத்தின் பல்வேறு பிரிவினருக்கும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கும் வகையில் 1,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வாழ்வாதார மறுகட்டமைப்பு திட்டத்தினையும் தமிழக அரசு அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கார். இந்த அடிப்படையில் அனைத்தையும் கருத்தில் கொண்டு தமிழக அரசு கோரியுள்ள 37,97 கோடி ரூபாயினை உடனடியாக வழங்கிட வலியுறுத்தி தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க நேரம் கோரப்பட்டுள்ளது என்றும் முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தீபா.